இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு 10வது நாள் தாண்டி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. டே ஒன் இந்த படத்துக்கு எங்களுக்கு அலாட் பண்ண ஸ்க்ரீன்ஸ் வந்து மொத்தமாக 18 ஷோ. ஸோ அது வந்து செகண்ட் டேயில் வந்துட்டு சென்னையில் மட்டும் 75 ஸ்க்ரீன்ஸாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அகைன் இன்னைக்கு 10th டே பேச்சு என்டர் ஆகுது. ஸோ 75% ஆஃப் த ஸ்க்ரீன்ஸ் வந்துட்டு நாங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மக்கள்கிட்டையும் சரி சின்ன குழந்தைங்கிட்டையும் வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய ஆதரவு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு முழுமுதற் காரணம் மீடியா நண்பர்களும் பத்திரிகை துறை நண்பர்கள், உங்களுக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றிக்கடனை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை இந்த வெற்றி. ஸோ அதனால் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததில் உங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. அதுக்காக எங்கள் டீம் சார்பாக நான் மிகப்பெரிய நன்றி உங்களுக்காக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஜேர்னி வந்துட்டு சாதாரணமாக இல்லை. இந்த இடத்துக்கு வரத்துக்காக நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மிகப்பெரிய நீண்ட ஒரு போராட்டத்தை தான் அது கடந்து தான் வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஃபிலமின் ஷோட்டில் முடிச்சுட்டு நான் ரத்னவேலு கேமராமேன் சினிமாட்டோகிராஃபர் ரத்னவேலுட்ட வந்துட்டு நான் ஜாயின் பண்ணேன். ஸோ ஈஸியாக நினச்சேன் நம்ம வந்துட்டு குயிக்காக படம் பண்ணிடலாம், ஒரு பெரிய சினிமாட்டோகிராஃபர் இருக்கோம், ஸோ வாய்ப்புகள் ஈஸியாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நினச்ச மாதிரி இல்லை, எக்கச்சக்க பிரச்சனையை கடந்து தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துக்கு வரத்துக்கு முக்கிய காரணம் கோகுல், கோகுல் பரந்தாமன். ஸோ கோகுல் இல்லைன்னா இந்த மேடை எனக்கு கிடச்சிருக்காது. ஸோ அதுக்காக என்றைக்குமே நான் நன்றி கடன் பட்டிருப்பேன். ரொம்ப நன்றி கோகுல். இந்த ஸ்டேஜ் நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், முக்கியமாக என்னோடய குருநாதர் ரத்னவேலு சார், விஜய் மில்டன், இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு இங்கே கேமராமேனாக இருப்பேனான்றது தெரியல. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த நேரத்தில் நான் என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அகைன் என்னோடய ஃபேமிலி திருநாவுக்கரசு, ஜி கே தாஸ் அண்ட் பாலமுருகன், இவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்தில் எனக்கு பேக் போனாக இருந்த இன்ஃபினிட்டி மீடியா ஒர்க்ஸ் சார் ரமேஷ் சார் அண்ட் கிளமெண்ட், முக்கியமாக என்னோடய கலரிஸ்ட் குபேந்திரன் சார் இங்கே வந்திருக்காங்க ப்ளீஸ். ஸோ இவங்களுக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கேன். ஏன்னா இவங்க இல்லைன்னா இந்த படம் வந்துட்டு இந்த குவாலிட்டி அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு தெரியல. நான் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த ஃபுட்டேஜ். நான் ஷூட் பண்ண நினச்ச ஒரு காலகட்டம் வேறு, டிசம்பரில் இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது முடியல. அதுக்கு ஆப்போசிட்டாக நான் வந்து ஷூட் பண்ணது வந்துட்டு ஏப்ரல் மேல தான் இந்த படத்தை ஷூட் பண்ணேன். ஸோ ஹெக்டிக்காக ஒரு டெம்பரேச்சர் ஷூட் பண்ணி இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி பர்டிகுலராக எல்லாருமே வந்துட்டு சினிமாட்டோகிராஃபியை வந்துட்டு பர்டிகுலராக வந்துட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க. இது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு பேக் போனாக இருந்தது என்னோடய கலரிஸ்ட் குபேந்திரன் சேகர். ஸோ ப்ளஸ் அண்ட் ரோஷன் அண்டு இவங்களுக்கு எல்லாருமே என்னோட நன்றி. தேங்க்யூ. நீண்ட வருடங்களுக்கு பிறகு பேச்சியை பேச வைத்த பங்கு இவருக்கும் உண்டு. படத்தின் எடிட்டர் இக்னிஷியஸ் அஸ்வின் அவர்களை பேச அழைக்கிறோம். பேச்சி படத்தை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போன ஃப்ரெஷ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தை டெக்னிக்கலி சவுண்ட் ஃபிலிம்னு நிறைய ரிவ்யூ வந்ததுக்கு உழைச்ச எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே இந்த படத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்பெஷல் தேங்க்ஸ் வெரூஸ் ப்ரொடக்ஷன், அவங்க இந்த படத்தை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ண வச்சதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு முஜீப் சார் அண்ட் சஞ்சய் சார். அண்ட் ஃபைனல் தேங்க்ஸ் வந்துட்டு ராம் அண்ட் கோகுல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக, ரொம்ப தேங்க்ஸ். படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து மக்களால் பெரிதும் வரவேற்பு பெற்ற பானுப்ரியா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எதிர்பார்க்கல என்ன கூப்பிட்டு பேச வைப்பாங்கன்ட்டு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டும் வரல. ஃபர்ஸ்ட் வெயிலும் டீமுக்கு என்னோட தேங்க்ஸ், அவங்க தான் என்ன பேச்சுகள் நடக்க வச்சாங்க. அண்ட் டைரக்டர் சார் உங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். அடுத்து பார்ட் டூ எடுத்தீங்கன்னா நாலு இருக்கணும்ட்டு ரிக்வஸ்ட் வைக்கிறேன். அந்த டீம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சின்ன புள்ளிகள் எல்லாம் சேர்ந்து பேச்சை பெரிய கோலமாக்கியது. படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த நாட்டுராஜா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நாட்டுராஜா துரை. முதல்ல அப்பா அம்மாவுக்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி, அப்புறம் என் நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி. இப்போ நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறது பார்த்திபன் என்னோட நண்பர் அவர், அப்புறம் ராமண்ணா, கோகுல், விஜய், இவங்க பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் அப்படின்னு எனக்கு நடிக்கும்போது தெரியாது, படம் முடிஞ்ச வரை தான் எனக்கு தெரியும் அது ஒரு முக்கிய கதாபாத்திரம் அப்படிங்கிறது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. தரமான படங்களை மக்களும் ரசிகர்களும் பத்திரிகையும் எப்போவுமே தவறாமல்
பாராட்டி அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போவீங்கிறதுக்கு இந்த படமும் ஒரு சான்றா இருந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தை வெற்றி படமா மாற்றிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம், 60-70களில் தமிழ் சினிமாவில் மக்கள் கலைஞராக நின்ற தென்னகத்து ஜேம்ஸ் பான் என்று அன்புடன் அழைக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்களின் அன்பு மகன். பேச்சு படத்தின் இணை தயாரிப்பாளர் திரு சஞ்சய் சங்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கங்கள். எல்லாருமே நான் வெல்கம் பண்றோம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரியல் ஹீரோ பிரஸ் தாங்க. ஏன்னா படம் எடுத்தது அப்கோர்ஸ் அது அது ஒரு பக்கம் இருந்தால் கூட உங்களை எழுத்துனால தான் ஆக்சுவலாக பீப்புள் ஹேவ் கம் டு த தியேட்டர்ஸ். ஸோ பிரஸ்ஸுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹேரூஸ் அண்ட் வயலான். அண்ட் எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவார் பிரஸ்ஸுக்கு அவர் எப்பவுமே ரொம்ப க்ளோஸ். அண்ட் அப்பா என்ன சொல்வார்னா நம்ம ஆக்ட் பண்ணுறோம் பட் இந்த ஆக்டிங்கில் வெளில போய் சேர்க்கறது பிரஸ் தான். பிரஸ்ஸு இந்த படம் நல்லா இருந்து எழுதுறாங்கன்னா பீப்புள் வந்து பார்க்க வருவாங்க. அப்படி அவங்களுடைய ஜட்மெண்ட் ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்டர்ஸ் எனி படம் பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பேச்சு பொறுத்த வரைக்கும் நான் கன்ஃபார்ம்டாக சொல்லுவேன் ப்ரெஸ்ஸு இதில் ஹீரோ தான். பிகாஸ் உங்களோட எழுத்து வச்சு தான் பப்ளிக்கே உள்ளே வந்திருக்காங்க. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் வேரூஸ் வயலான். அண்ட் எங்கள் அப்பா மேலேன்னு பார்த்துட்டு இருக்காரு, டெஃபினட்டாக அவர் ஹாப்பியாக இருப்பார். பிகாஸ் எங்களுடைய ஃபர்ஸ்ட் வென்ச்சர் ஹில் பி வெரி ஹாப்பி தட் வி ஹவ் மேட் இட் அ சக்ஸஸ். ஸோ இதை நிறைய பேர் தேங்க் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அப்கோர்ஸ் ஆலிஸ் அண்ட் சூரி ஹூ பர்த் த ப்ராஜெக்ட் வாஸ் அண்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் முஜப் ஹூ சா த மூவி இன் யூஎஸ் அண்ட் காட் இட் டு மீ ராஜா அண்ட் தனி. அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் டு முஜப் ராஜா தனி அண்ட் அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் டு கோகுல் ஹூ மேட் சச் அ சூப்பர் ப்ராஜெக்ட். அது ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் குகன் சார் ஃப்ரம் ட்ரீம் வாரியர்ஸ் ஹீ இஸ் ஆல்சோ ஹெல்ப்ட் அஸ் அ லாட் ஆன் த on the release front lines. So thanks to Dream Warriors from both our sides. And let me come to the technical side. Director, he's done a superb movie. அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயின் எடுத்து அந்த ஒரு கண்டிஷன்ஸும் மைனஸாக இருந்து இவ்வளோ நல்ல படம் எடுத்து டைரக்டருடைய ஃபர்ஸ்ட் கேப்டன்ஷிப் அவர் தான். அப்புறம் அஃப்கோர்ஸ் கேமராமேன், அப்புறம் சவுண்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சவுண்டு டிஓபி பிளேட் அ வெரி வெரி அண்ட் யுவர் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இது மூணு நாள் ரொம்ப ரொம்ப பேசப்பட்டது எல்லாமே. ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக். ஸோ தேங்க்ஸ் டு த ஹோல் பீப்புள். அஃப்கோர்ஸ் பாலசரணன் அவர் ஆக்சுவலாக காமெடியாக பார்த்தாலும் படக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஐம் சீம் இன் சச் அ டிஃப்ரெண்ட் ரோல் அண்ட் வெரி மெச்சூர்ட் ரோல். அண்ட் அவரோடைய கேரக்டரும் நிறைய பேர் பேசினாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் பேசினாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் தேவ் அண்ட் என்டையர் க்ரூ. ஸோ ஐ திங்க் ஸோ இட்ஸ் பீன் அ கிரேட் சக்ஸஸ் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. இட்ஸ் என்டையர் டீம் எஃபர்ட். And thanks for praise for making it. Thanks a lot. சந்தோஷப்படுத்தியவர் சந்தோஷப்பட்டவர். ஒரு நல்ல குழு படக்குழு அமைந்தால் அர்ப்பணிப்போடு வெற்றி நிச்சயம் என்பதை உணர்ந்தவர். வெரூஸ் ப்ரொடக்ஷன் சார்பில் ஷேக் முஜிப் அவர்களை பேச அழைக்கிறோம். Good evening everybody. Thanks for coming again. Just about 10 days before we had a similar meet where we wished that all of you would enjoy this movie. I think it's kind of proved very truly that you're all back again here and we really wish to thank you. So what I saw in my little journey in media is the content is actually not small or big. The movie is not small or big. It's how the people, the audience take it. But the media is called as media because you are the medium how it reaches to the people. And I really appreciate the way you have communicated this from your heart to the people around. I want to thank you all again for doing that. I really appreciate it. And few appreciations I want to also say and thank is the association between Vailon and Verus and the people who have been pillars for that. As Alice and Suri, I hope they're here. And and one thing I want to tell is, yes, the movie conditions were very difficult. You all went to very, you know, the Oriyadathu Poyitangalandu, you have to walk 2 hours again and all that. So I would want to start thanking from the lowest, I don't call them as the lowest, but people handling the lights, people have handling, I don't know, the cell phone and stuff like that, people who have assisted all of these people. So I would want to thank them first for the effort they have put in. They have assisted them and that's how I feel they could have reached this. So I want to start from that level and then go up to
thank all of them here who have involved in evolving this movie and making this acceptable around the whole media. That's right now we are in Tamil Nadu, we might go to Chennai, Hyderabad, or we might go to Hindi, but this is a great base. And I'm also thankful to God to have made such good friendship between Verus and Vailon. That has been very, very important for us. And I think that is also a success for us to make it all together. Thank you all. Thanks again. Thank you. ஒரு சிறிய படம் புதியவர்கள் சேர்ந்து செய்த ஒரு புதிய முயற்சி. ஆனாலும் இவர்களுக்கு கை கொடுத்து எப்போதும் தமிழ் சினிமாவில் தரமான படைப்புகளை தரும் ட்ரீம் வாரியர் சார்பில் திரு கூகுளம் அவர்களை பேச அழைக்கிறோம். குகன், ஆடி அமாவாசை, ஃப்ரெண்ட்ஷிப் டே, இந்த தருணத்துல தான் பேச்சிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. பேச்சி ரிலீஸ் ஆனதுலேருந்து பேச்சி அவரோட இடத்த எடுத்துட்டான்னு உறுதியாக நம்ம சொல்லலாம். வணக்கம், என் பேர் குகன், ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸில் டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட்டாக இருக்கேன். பேச்சி இது எப்படின்னா, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு திறமையை மட்டுமே நம்பி எடுக்கிறாங்க ஒரு படத்தை. அதே மாதிரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா அது ரிலீஸ்க்கு வருது. ரிலீஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் தான் கூட இருக்கிறாங்க. இது ஒரு 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 கோயின்சிடென்ஸ், ஆனால் இவ்வளோ பக்கம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டேவோட பக்கத்தில் இவ்வளோ தூரம் ஃப்ரெண்ட்ஸுக்காக நடக்கிற விஷயங்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான டேக்அவே. அவங்க வேரோஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் நாலு ஃப்ரெண்ட்ஸ், வெரி சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லோரும் ஒன்றா வந்து இந்த படத்தை பார்க்குறாங்க. இந்த படம் தரமாக இருக்குது, இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக நம்ம பிராண்டரில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு வராங்க. ஸோ பிக் தேங்க்ஸ் டு கோகுல் பினாய் அண்ட் என்டையர் வெயிலோன் என்டர்டெயின்மெண்ட். அதுக்கப்புறம் வேரூஸ் ப்ரொடக்ஷன்ஸ், முஜீப் சார், ராஜராஜன் சார், சஞ்சய் சார், மகிஷங்கர் சார், எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் சச் ப்ராஜெக்ட். தமிழ் சினிமாவோட உயிர் நாடின்னு பார்த்தீங்கன்னா சின்ன படங்களுடைய வெற்றி தான் வந்து தமிழ் சினிமாவோட உயிர் நாடி. அது இந்த மாதிரி படங்கள், பேச்சு மாதிரியான படங்கள் ப்ரூவ் பண்ணுறப்ப வந்து நம்ம சினிமாவுக்கு ஒரு பெரிய உயிரோட்டமாக இருக்கும். சினிமா சார்ந்த டெக்னீஷியன்ஸ் அவங்களோட இது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜேர்னி படம் எடுக்கிற வரைக்கும் இருக்கும். படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேடு சம்மந்தமானவங்க இன்வால்வ் ஆவாங்க. அது ட்ரேடு சம்மந்தமானவங்க இன்னைக்கு நம்ம தமிழ்நாடுல ரிலீஸ் பண்ணியிருக்கோம், நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அங்கேயும் ஃபேபுலஸ் ரெஸ்பான்ஸில் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வர ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா ஏபி தெலுங்கானா மார்க்கெட்டு, எஃப்எம்எஸ் மார்க்கெட்டு, இதெல்லாம் எஃப்எம்எஸ் மார்க்கெட் ஆல்ரெடி நம்ம பிஸ்னஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஏபி தெலுங்கானா ஆல்மோஸ்ட் வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் த பிஸ்னஸ். ஹிந்தி ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா வி ஆர் இந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜ், ஆல்மோஸ்ட் க்ளோசிங் த டிஸ்கஷனில் இருக்கோம். இந்த வெற்றி ஒரு படம் எடுத்ததுக்கப்புறம் எங்கெங்கே போகுதுன்னா ட்ரேடுக்கு போகுது, மீடியாவுக்கு போகுது, எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு பெரிய ஒரு ட்ராவலாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தருணம் தான் பேச்சு படம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கு. திரும்பியும் ஒரு விஷயம் என்னென்னா படங்களோட, முஜீப் சார் சொன்ன மாதிரி தான், படங்களோட சைஸ் வந்து சின்னது பெருசுங்கிறத தாண்டி ஆடியன்ஸோட மனசில் எந்தளவுக்கு பதிஞ்சிருக்குங்கிறத ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஆடியன்ஸ் மனசில் பதியறதுக்கு முக்கியமான காரணங்கள் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், உங்க எல்லாத்துக்கும் ஒன்ஸ் அகெயின் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த தருணத்துல உங்களோட சப்போர்ட் எப்போ எங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களோட ஜேர்னில நாங்களும் இருக்கோம், எங்களோட ஜேர்னில நீங்களும் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தேங்க்யூ, தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின், தேங்க்ஸ் ஃபார் த என்டையர் டீம். ஒன் மோர் டீம் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், எஸ்பெஷலி டு த டைரக்டர் ராமச்சந்திரன், அதுக்கப்புறம் அவங்களோட டீம் டிஓபி பார்த்திபனா இருக்கட்டும், அப்புறம் அவங்களோட எடிட்டர் இக்னிஷியஸ் அஸ்வினா இருக்கட்டும். படத்தோட இன்னும் முக்கியமான ஒரு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த எட்ஜ் ஆஃப் த சீட்டு கொண்டு போய் கொடுத்தது வந்து மியூசிக் டைரக்டர் தான் ராஜேஷ் முருகேஷனுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் ட்ரேட் சார்பாக பத்திரிகை சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் நீங்கள் இதில் நடித்த அத்தனை கலைஞர்களும் அவங்களோட உழைப்பு மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட படம் இது. பாலசரவணன் சாராக இருக்கட்டும், காயத்ரி சங்கராக இருக்கட்டும், அதுபோக தேவ், அவங்க இவங்க வந்து தொடர்ந்து ஈவன் ப்ரமோஷன்லையுமே வந்து அவ்வளோ எக்ஸ்டெண்டடாக சப்போர்ட் பண்ணுறாங்க வித்தவுட் எனி இன்ஹிபிஷன். அதுதான் இந்த படத்தோட வெற்றி. இந்த படத்தோட வெற்றி இன்னும் பல மடங்கு ட்ராவல் பண்ணணும் நான் நம்புகிறேன். பேச்சு ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த டீமோட உங்களோட ஆடியன்ஸோட காத்துட்டு இருக்கிறது பேச்சு டூக்காக. நன்றி, வணக்கம்.
ஒரு காடு ஒரு வீடு, இதுதான் படத்தோட கதைக்களம். பொதுவா இருளே ஆக்கிரமித்து அதகலம் செய்யும் பேய்கள் பகல் நேரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது பேச்சியில். காட்டு ரத்தத்தில் நனைந்த ஒரு வரலாறு படமாக பேச்சு அமைந்துள்ளது. முதல் படத்திலேயே முழு வெற்றியும் பெற்றுள்ள அறிமுக இயக்குனர், தமிழ் சினிமாவில் புது நம்பிக்கை தந்துள்ள ராமச்சந்திரன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இதே இடத்துல வச்சு எல்லாரும் மீட் பண்ணோம். திரும்ப இவ்வளவு சீக்கிரம் எல்லாரையும் சந்திக்கிறது வந்து மிகப்பெரிய சந்தோஷம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் தடவை வரும்போது ஒரு அறிமுக விழா மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து ஒரு சக்சஸ் மீட் ஆர் இது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவலாக நடக்கிறது வந்து ஒரு அறிமுக இயக்குனராக உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மொமெண்ட். இந்த லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசு என்னோடது, ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவி அப்படிங்கிறதுனால நிறைய பேர் எனக்கு கூட நின்றுருக்காங்க. அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஒரு ஒரு ஷோ போடணும், ப்ரெஸ் ஷோ அப்படிங்கிறது வந்து எல்லா படமுமே வந்து மீடியா அண்ட் ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஷோ போடுறதோ அதை டிஸ்பிளே வைக்கிறதோ அவங்க ரிவ்யூஸ் எழுதுவாங்க, ஃபீட்பேக் கொடுப்பாங்க, பப்ளிக் கிட்ட கொண்டு போய் சேர்த்துவாங்கங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பண்ணுறது தான். பட் பேச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே தலைகீழாக மாற்றுனது அந்த ப்ரெஸ் அண்ட் ஃபேமிலி ஷோ தான். பிகாஸ் உள்ளே வரும்போது அவ்வளோ டென்ஷனோடு தான் நான் நின்றுட்டு இருக்கேன். பிகாஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட கண்ணுக்கு தான் எல்லா படங்களுமே வருது. நீங்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜட்ஜ். நீங்க வந்து வெளியில வந்து தம்பி நல்லா பண்ணியிருக்கப்பான்னு தோல்ல தட்டி கொடுத்த நிறைய பேர் இங்க இருக்காங்க. தட் வாஸ் த மொமெண்ட் வேர் வி தாட் ஓகே, பேச்சு வந்து ஒரு இடத்துக்கு. ஸோ இந்த பப்ளிக் கண்ணுக்கு போறதுக்கு முன்னாடியே பேச்சு வந்து ஓகே ஷி ஒரு ஒரு ஆவரேஜான இது இல்லாம நல்ல டீசெண்டான படம் பண்ணியிருக்கேன்னு தோல்ல தட்டினவங்க எல்லாருக்கும் தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். தேங்க்யூ டு ஆல் தி பிரஸ் அண்ட் மீடியா பீப்புள் ஹூ மேட் திஸ் பாசிபிள். ஜனங்கள் கிட்ட போகும்போது இந்த லெவலுக்கான ஒரு வரவேற்பை கொடுத்ததுல உங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் உங்க எல்லாருக்கும் தான். தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒரு அறிமுக இயக்குனர் நான் வந்து படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியா உட்காந்து எழுதிடலாம், கதை எழுதி ஐடியாஸ் பண்ணி எவ்வளோ ப்ரைனா நம்மளோட இமேஜினேஷனுக்கு வந்து பவுண்டரியே கிடையாது. எவ்வளோ வேணா பட்ஜெட் அதுக்குள்ளே போட்டு கதை எழுதும்போது எழுதிடலாம். அதை போய் ஒருத்தர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போது ஓகே இது ஒர்க் ஆகும், இதை வந்து நம்ம படமாக பண்ணணும், ஜனங்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிற ரிஸ்க் எடுக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு 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 விஷயம். அது எல்லாருக்குமே வராது. அதுவும் இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்காங்க, நிறைய படங்கள் பண்ணின ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த பிஸ்னஸோட இதெல்லாமே தெரியும், நியூவான்சஸ் தெரியும். அவங்க வந்து அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க, பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் இந்த படம் போய் சேரும் சேராதுன்னு. பட் என்னோட ஒரு நண்பனாக இருந்து கூட இருந்த ஒரு ஆள் வந்து ஓகே ராம் படம் பண்ணுறாரு, அவரை நம்பி நான் போகிறேன், எனக்கு இதில் எது தெரியுமோ தெரியாதோ அவரை நான் டைரக்டர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு கட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மிகப்பெரிய விஷயம் ஒரு அறிமுக இயக்குனருக்கு. அந்த மாதிரி தோல் கொடுத்த கோகுலுக்கு தான் என்னோட செகண்ட் தேங்க்ஸ் நான் சொல்கிறேன். அடுத்தது நான் சொல்லணும்னா என்னோட டெக்னிக்கல் க்ரூ. ஓகே படம் பண்ணுறோம், கதை எழுதிட்டோம், ப்ரொடியூசர் கிடைச்சாரு, இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே. டெக்னிக்கல் க்ரூ சரியாக அமையலைன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக வருமாங்கிறது எனக்கு தெரில. அந்த வகையில் ஐ எம் வெரி வெரி லக்கி, பிகாஸ் என்னோட டெக்னிக்கல் க்ரூ என் கூட கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக ட்ராவல் பண்ணுறதுனால என்னை தெரியும், என்னோட டேஸ்ட் தெரியும். இது இவன் இவ்வளோ தான், இவன் இவனுக்கு இது கொடுத்தா இது கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா இவனுக்கு இதுதான் டேஸ்ட்டுங்கிறது அறிஞ்சு எனக்கு வேலை செஞ்சதில் மிகப்பெரிய பங்கு என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. பார்த்தி, அஸ்வின், என்னோட மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் முருகேசன், சவுண்ட் டிசைனர் சங்கர், அண்ட் சவுண்ட் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் பண்ண ஹரீஷ். ஹரீஷ் இன்னைக்கு வரல, வந்துட்டு இருக்காரு. ராஜேஷ் முருகேசன் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் கண்ட்ரியில் இல்லை, ஏதோ ஒரு ஒரு ஃபாரின் இதில் வந்து ரெக்கார்டிங்க்கு எதுக்கோ போயிருக்காரு, இன்னைக்கு நைட்டு தான் வராரு. அதனால ரெண்டு ஈவெண்ட்டுக்குமே அவரால் வர முடியல. அவரோட பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. அதே மாதிரி இப்போ இங்கே நான் சொன்ன டெக்னீஷியன்ஸ் ஒவ்வொருத்தர் மாதிரி ராஜேஷ் முருகேசனை வந்து இந்த மெடலில் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் 2 தடவையுமே அவர் வராததுனால நான் ஸ்பெஷலாக இதை ரெஜிஸ்டர் பண்ணுறேன். பாக்கி எல்லாருக்குமே நான் பர்சனலாகவே சொல்லியிருக்கேன். ஸோ ராஜேஷ், தேங்க்யூ ஸோ மச் வேர் எவர் யூ ஆர் வென் யூ வாட்ச் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் பர்சனலி ஃப்ரம் மை சைட் ஃபார் வாட் எவர் மேஜிக் யூ ஹவ் டன் ஃபார் திஸ் ஃபிலிம். அதுக்கு அடுத்தது என்னோட ஆர்டிஸ்ட், காட்டுக்குள்ளே கொண்டு போய் நடங்கையா, 1 மணி நேரம் நடங்க, 1.5 மணி நேரம் நடங்க, இதுதான் லொக்கேஷன், இந்த இடத்துல போய் நீ ஓடணும், உருளணும், விழுகணும், சிரிக்கணும், அழுகணும்னு என்ன சொன்னாலும் ஒரு கேள்வி கூட கேட்காம எதுக்கு என்ன இந்த மாதிரி இடத்துல இப்படி வந்து எடுக்க வைக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை கூட பேசாததா. பாலா, தேவ், ஜனா, பிரீத்தி, காயத்ரி எல்லாருமே ஒரு க்வெஸ்சன் கிடையாது சார். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டருக்கு எனக்கு வந்து ஆர்டிஸ்ட் சைட்லேருந்து எந்த விதமான ஒரு இது கம்ஃபர்டபுளாக எனக்கு கொண்டு போய் அங்கே வச்சு என்ன கேட்டனோ அதை அப்படியே பண்ணி கொடுத்தாங்க. என்னோட என்டையர் ஆர்டிஸ்ட் செட்டுக்குமே நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லாரையும் அலற வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறதா, பேச்சி அம்மா, சீனியம்மா, பாட்டி இருக்காங்க, இங்கே வந்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் மேடையில் நாங்கள் அவங்கள ஏற்றிருக்கோம், அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த வயசுல நடக்க முடியலனாலும் அந்த டெரெயின் யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு கார் எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் டிராப் பண்ணலாம்னா பாட்டியம்மாவை கரெக்டா கொண்டு போய் உட்காரலாம்.
அவங்கள பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சு தோல்ல சுமந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு என்னோட டீம் கூட்டிட்டு போனாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து, ஆனா அவங்க, ஆனா அது ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாம, எங்க தம்பி அங்க வரணுமா, நடக்க முடியாது ராஜா, நீ என்னை தூக்கிட்டு போறியான்னு கேட்டு வந்து நின்று செஞ்சு கொடுத்தது அந்த பாட்டி. அவங்களுக்கு தான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு டெரெயின்ல வந்து ஒர்க் பண்ணதுக்கு. பாட்டி ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஊரே உங்க பேரை தான் சொல்லிட்டு இருக்கு பேச்சு பேச்சின்னு. இத்தனை நாள் சிட்டுக்குருவி பாட்டின்னு சொன்னாங்க, இனிமேல் நீங்க பேச்சு பாட்டின்னு இருந்து. ரொம்ப தேங்க்ஸ் என்னோட ஆர்டிஸ்ட் அண்ட் க்ரூவுக்கு. அண்ட் ஒரு முக்கியமான ஒருத்தரை வந்து நான் இந்த இடத்துல நினைவு கூற விரும்புகிறேன். அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், இதே டைட்டில் பேச்சு அப்படிங்கிற பேரில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணேன். அது வந்து மறைந்த பழம்பெரும் இயக்குனர், என்னோட மென்டர் பாலு மகேந்திரா சாரோட சினிமா பட்டறையில் வந்து எனக்கு ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடச்சிது. அப்போ நான் வந்து பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு சினிமா பத்தி எதுவும் தெரியாது, பட் பயங்கரமான ஒரு பேஷன் இருக்கு, சினிமா பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. சரி நமக்கு எதாவது வருதா பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். நல்ல டெக்னீஷியன்ஸ் எனக்கு அமைஞ்சாங்க, கோகுலோட டீம்மேட்ஸ் தான் சுஜித் ஸ்ரீஜித்னு ஒரு நல்ல டீம் ஒன்று அமைஞ்சது. நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம், அது அவர் முன்னாடி திரையிடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவர் பார்த்து போய் பயங்கரமா அவருக்கு அந்த படம் பிடிச்சிருச்சு. தனியாக கூப்பிட்டு அடுத்த நாள் என்ன ஆஃபீஸ்க்கு வர வச்சு பேசினாரு, உனக்கு எல்லாமே தெரியுதுப்பா, திரைமொழி தான் நீ இன்னும் கத்துக்கணும், அதை நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு. அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, என்ன அவரோட டீம்ல ஒருத்தராக எடுத்துட்டார், வீக்கெண்ட்ல எனக்கு கிளாஸஸ் எடுப்பார். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த மாதிரியான ஒரு நல்ல பாண்டிங் ஒன்று போச்சு. டேய் நீ சினிமா எடுக்கிறதுக்கு ரெடிப்பா, நீ போ, இந்த பேச்சு ஷார்ட் ஃபிலிம் தான் உனோட விசிட்டிங் கார்டுன்னு சொல்லி அன்னைக்கு வந்து என்னை ஊக்கப்படுத்தி சினிமாக்குள்ள கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது பாலு மகேந்திரா சார் தான். இந்த நேரத்தில் அவருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்றதுல மிகப்பெரிய சந்தோஷம் கொள்றேன். தேங்க்யூ சார், வேர் எவர் யூ ஆர், ஹியர் இஸ் பேச்சு அகைன். அதே டைட்டில் தான் அந்த படம் வந்திருக்கு, சக்சஸ் மீட்ல பேசிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் த பிளெஸிங்ஸ். தென் பேங்க்ல வேலை செய்யறேன்னு சொன்னேன் இல்லையா, ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சிருப்பாங்க பேங்க் எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும், லோனு நல்லா கொடுத்து நல்லா பேம்பர் பண்ணி வச்சிருப்பாங்க, கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. கூப்பிட்ட குரலுக்கு ஆள் ஓடி வந்துருவாங்க, மேனேஜர் என்ன சார் என்ன சார்னு கேட்பாங்க. ஒரு நாள் அந்த வேலை வேண்டாம், சினிமா ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு பேஷன்ங்கிற பேர்ல வெளியில வந்து நிக்கிறோம் பாத்தீங்களா, தனியா நிப்போம், சுத்தி யாரும் இருக்க மாட்டாங்க, எதுக்கு எந்த இதா இருந்தாலும் யுவர் ஆல் பை யுவர் ஓன் அப்படிங்கறதுதான் அந்த சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் இது என்னோட பேஷன், எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பேஷன், என்னோட ஐடியா, நான் ரொம்ப வருஷமா ட்ரீம் கேம் என்ன வேணா சொல்லலாம், பட் என்னோட பேஷனுக்காக அந்த ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் ஸ்டைல இருந்து அவங்களையும் சேர்த்து, அவங்களும் அந்த எல்லா கம்ஃபர்ட்டையும் விட்டு கொடுத்து எனக்காக தியாகம் பண்ணி என்னோட பேஷனுக்காக கூட டிராவல் பண்ண என்னோட ஃபேமிலி, வைஃப், கிட்ஸ், மை பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி சொல்றேன். பிகாஸ் ஒரு 10 வருஷ ஜேர்னி, இட்ஸ் நாட் ஈஸி, ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப்ல இருந்து இந்த மாதிரி ஒரு டிராவலுக்கு என் கூடவே வந்த அவங்களுக்கு நன்றி. அண்ட் இந்த மாதிரியான டஃப்பான சிச்சுவேஷன்ஸ்ல கூட நிக்கிறவங்க தான் நண்பர்கள். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் செட் அமைஞ்ச மாதிரி, எனக்கு டெக்னிக்கலா பேச்சுக்குன்னு ஒரு டீம் அமைஞ்ச மாதிரி என்னோட பர்சனல் லைஃப்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீ போடா, நீ பண்ணுவரான்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட நின்று அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எண்ட் ஆஃப் த டே தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி சிங்கிள் பர்சன், பேச்சு வரணும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச எல்லாருக்குமே காமனாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நன்றி சொல்லிக்கிறேன். வரோம், தேங்க்யூ சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம், நம்பிக்கை மட்டும் போதும் வெற்றி எளிதில் கிடைக்கும், இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொடுத்த புதிய படைப்பு, அத்தனை துறை மக்களும் ஒன்று சேர்ந்த புதிய முயற்சியில் படத்தில் கவனம் பெறும் கதாபாத்திரம் ஜனா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அதான் இந்த சின்ன நம்மளுடைய இந்த சின்ன படத்தை தூக்கி மேலே தூக்கி வச்சிருக்க எல்லாருடைய பிரஸ் அண்ட் மீடியா, உங்களுடைய சப்போர்ட் அண்ட் ஓவரால் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் ரொம்ப 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 நன்றிங்க. அண்ட் அதான் இப்போ நான் ப்ரெஸ் மீடியாவில் ப்ரெஸ் மீட்டில் சொன்னதப்போ தான் ஒரு விஷயந்தான், இப்போவும் நான் சொல்கிறேன், இந்த வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய டைரக்டர் ராமச்சந்திரன் சாருக்கும் அண்ட் நம்மளுடைய ப்ரொடியூசர் கூகுள் பினாய் அண்ணனுக்கும் ரொம்ப நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இது தாங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் சொல்லுவேன் நான். அண்ட் இது வந்து இந்த மோமெண்ட் வந்து இது எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஹோல் பேச்சு க்ரூவுக்கு கிடைச்ச ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டு. ஆனால் நம்ம நினச்சதை விட ஒரு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு நம்ம வந்து முன்னிலே சொல்ல, எனக்கு அது எல்லாம் தெரியல, பட் எனக்கு வந்து சீசன் தெரியல, பட் இந்த அளவுக்கு வரும் நான் முன்னிலே எதிர்பார்க்கலங்க. ஸோ எல்லாருடைய நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. பேச்சு துவங்கியதிலிருந்து வெற்றி விழா வரையில் முக்கிய பங்கு வகித்தவர் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம், வெள்ளி பூக்கள், ஒரு நாள் கூத்து, வாய் மூடி பேசவும் போர் என்று பல படங்களில் நடித்தவர் பேச்சியில் அடையாளப்படுகிறார். புதுமுகங்கள் பலர் இருந்தாலும் பேச்சு கதை பெரும்பாலும் மக்களை சென்றடைந்து பேச வைத்துள்ளது. இன்று வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் தேவ் அவர்களை. பிரசன்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம்.
கடைசியா வந்து பேசுறதுல கடைசி இல்ல, கடைசிக்கு ஒண்ணு ரெண்டு முன்னாடி வந்து பேசுறதுல ஒரு பெரிய பிரச்சனைனா பேசணும்னு நினைக்கிறது எல்லாத்தையும் அவங்க பேசி முடிச்சிடறாங்க. என்ன பேசுறதுன்னு தெரியாம உட்காந்து சரி ஓகே வேற ஏதாவது பேசலாமான்னு போட்டு லிஸ்ட் எல்லாம் போட வேண்டியதா இருந்து. டூ வீக்ஸ் பேக் அவங்க எல்லாரையும் இங்க மீட் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு அந்த தருணம் அந்த மொமெண்ட் நடக்கிறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா கோகுல் டைரக்டர் வெரூஸ் எல்லாருமே இன்னைக்கு டூ வீக்ஸ் கழிச்சு மீட் பண்றோம். இந்த மொமெண்ட் நடக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பிரஸ் மீடியா அண்ட் ஆடியன்ஸ். ஸோ என்னோட முதல் தேங்க்ஸ் வந்து உங்க எல்லாருக்கும் தான். சக்சஸ் மீட் கூப்பிடறோம் நாங்க தான். ஸோ எனக்குள்ள யோசிச்சுக்கிட்டேன் சக்சஸ் மீட்டை விட ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சக்சஸ் மீட்டா நாங்க பத்து பேர் மீட் பண்ணி இருந்திருக்கலாம் போதும். பட் இட்ஸ் மோர் ஆஃப் அ தேங்க்ஸ் கிவிங் மீட் அண்ட் என்னோட மனமார்ந்த நன்றிகள் உங்க எல்லாருக்கும். ஏன்னா ராமச்சந்திர சார் சொன்ன மாதிரி வந்து அதுக்கு முன்னாடி நிறைய ஷோ போட்டோம். ஒரு ஒரு ஷோலையும் ஃபீட்பேக் வரும்போது யார் என்ன சொன்னாலும் முழு மனசா எங்களால எடுத்துக்க முடியல. இந்த சென்ஸ் தட் சூப்பரா இருக்குன்னு சொன்னாலுமே இல்ல ஓகே அவங்க படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க அதனால இருக்கும், இல்ல அவங்க இப்படி அசோசியேட் அப்படி இருக்கும் அப்படின்னு தான் ஒரு தாட் இருந்தது. பட் ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பிரஸ் மீடியா அண்ட் ஆடியன்ஸ்க்கு ஒரு ஷோ போட்டோம். அன்னைக்கு எல்லாரும் வெளில வந்து பேசும்போது தான் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபுல் ஹாப்பினஸ் எங்க மனசுல வந்துச்சு. அன்னைக்கு தான் ரியலைஸ் பண்ணேனோ யார் என்ன சரி என்ன சொன்னாலும் சரி கடைசியில் ஆடியன்ஸ் அண்ட் பிரஸ் என்ன சொல்றாங்கிறது தான் இஸ் மோர் லைக் மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு மாதிரி. தட் மேட் இஸ் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் இட் டு தி பீப்புள். உங்க ரிவ்யூஸா இருக்கட்டும், அன்னைக்கு வெளில வந்து எல்லாரும் எங்களை அப்ரிஷியேட் பண்ணதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்திருக்கிற ஒவ்வொரு அப்ரிசியேஷன் அண்ட் ஆல் தி குகன் சார் அண்ட் மற்றவங்க சொன்ன மாதிரி ஸ்கிரீன் இன்க்ரீஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சின்ன டீமுக்கு வந்து நீங்க கொடுத்த ஒரு அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப திருப்திகரமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் டூ த்ரீ வீக்ஸ் வரும் அப்படின்னு நாங்க நம்புறோம், அதுக்கும் உங்க சப்போர்ட் தேவை கண்டிப்பா. மூவிங் ஆன் நெக்ஸ்ட் என்னோட தேங்கிங் லிஸ்ட் அதுல பாத்தீங்கன்னா மெயின் ப்ரொமோஷனல் டீம் பி த பிஆர்ஓஸ், டிஜிட்டல் டீம் சுகுமார் தர்மா அண்ட் டீம் அண்ட் ஆல் ஆஃப் தம் பிக் தேங்க்ஸ். ஏன்னா வந்து லாஸ்ட் டூ வீக்ஸ் ஐ பீன் ஃபாலோயிங் எவ்ரி திங் மீடியாவோட சேர்ந்து நீங்களும் வந்து எல்லாமே யூ பீன் அப்டேட்டிங் யூ பீன் போஸ்டிங் எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, எங்களோட பேக் போனாக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் வந்து இந்த படத்தில் நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த டூ வீக்ஸ் பேக் சொல்லியிருந்தேன். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் ரிப்பீட் இட் அகெயின், மிகப்பெரிய தேங்க்ஸ் ப்ரொடியூசர் கோகுல் பினா அண்ட் டைரக்டர் ராமச்சந்திரன் சாருக்கு. ரெண்டு பேரையும் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். பட் அதை தாண்டி தி குட் ஹவ் கான் டு எனிபடி எல்ஸ், யாரை வேணாலும் கேஷ் பண்ணிருக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி என்னதான் பண்ணணும்னு நினைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கோகுல் அண்ட் ராமச்சந்திரன் சார். நெக்ஸ்ட் ரிலீஸ் பார்ட்னர்ஸ் குஹன் சார், ஐ திங்க் ஏன்னோ இந்த ஃபிலிம் இவ்வளோ தூரம் வந்திருக்கு இவ்வளோ ரீச் ஆயிருக்கு அப்படிங்கும் போது குஹன் சாரோட சப்போர்ட் ஹாஸ் பீன் பிக் யூனோ பிக் வேல்யூ அடிஷன். தேங்க்யூ ஸோ மச் சார் டு யூ அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் சார். ஃப்ரெண்ட்ஷிப்காகன்னு சொல்லியிருந்தாரு, அதுவுமே ஓரளவுக்கு ஒரு மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் பிட்வீன் வெயிலோன் அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் அண்ட் பிட்வீன் மீ அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் அண்ட் எஸ்ஆர் பிரபு சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அவர் பேக் போன் சார். அகெயின் நதர் பார்ட்னர் வீரூஸ் ஷேக் சார் சஞ்சய் சார் அண்ட் அந்த என்டையர் டீம் எல்லாருமே ஒரு இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ண ஒரு படம். ஸோ குஹன் சார் சொன்ன மாதிரி அது எப்படின்னு தெரில, எங்களுக்கு வந்து எல்லா பார்ட்னர்ஸுமே வந்து ஒரு எங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு எக்ஸ்டென்ஷன்லேருந்து வந்தவங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் ஓவர் த லாஸ்ட் டூ வீக்ஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் டே போது ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு ஏரியாலேருந்து ஃபீட்பேக் கொடுக்காங்க, இங்கே இவ்வளோ ஷோஸ் போயிட்டுருக்கு அங்கே இவ்வளோ ஷோஸ் போயிட்டுருக்கு. எவ்ரி ஒன் டுக் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு ஏரியாவில் தே டுக் கேர் ஆஃப் இட் அண்ட் இட் வாஸ் ஒரு டீம் எஃபர்ட்டாக இருந்தது. ஸோ அந்த அந்த அதனால தான் எங்களால் இவ்வளோ தூரம் இதை ரீச் பண்ண வைக்க முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச் சார். டெக்னிக்கல் டீம் முன்னாடி சொல்லியிருந்தேன், பட் அஸ்வின் எடிட்டராக இருக்கட்டும், பார்த்திபன் டிஓபி, மியூசிக் ராஜேஷ் முருகேசன், எவ்ரி ஒன் ப்ளே தேர் பார்ட். ஆக்டிங் ஒரு ஒரு பக்கம் தான், ஒரு பார்ட் தான் இந்த ஒரு ஃபிலிமுக்கும். பட் அதை வந்து நல்லா ஒன்று சேர்த்து ஆக்டர்ஸ் பண்ண தப்பெல்லாம் கட் பண்ணி விட்டு நாங்கள் சரியாக பண்ணாத இடத்துல கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி மியூசிக்கை கொடுத்து அந்த மாதிரி எங்களையே பெட்டர் ஆக்டராக காமிக்கிறதுனா அந்த டெக்னிக்கல் டீம் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டெக்னிக்கல் டீம். ஏன்னா நீங்கள் இல்லைனா எங்கள் பிழைகள்லாம் ரொம்ப பெருசாக தெரியும். தேங்க்யூ ஸோ மச். காஸ்ட் வேணுமா பேசுங்க. காஸ்ட் பாலசரவணன் பிரதர், காயத்ரி, ஜனா,
பிரீத்தி அவங்களாம் நிறைய பேர் வர முடியல, எல்லாரும் ஃபாரின்ல இருக்காங்க இல்லைன்னா ஷூட்ல இருக்காங்க, ஏதாவது ரீசன் இருந்துட்டே இருக்கு. மகேஷ், பாட்டி ரொம்ப நன்றி இன்னைக்கு இங்க வந்ததுக்கு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து எனக்கு நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, யார் கேஸ்ட் பண்ணாங்க எனக்கு அவங்களை பார்க்க பார்க்க பயமா இருந்தது அப்படின்ட்டு. அவங்க வந்து ஒரு 4-5 சீன் அங்கங்கதான் வராங்கன்னா கூட அவங்களோட இம்பாக்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு காஸ்டுமே வந்து ஹேஸ் கிவன் தர் பெஸ்ட். அண்ட் இது எல்லாமே ஏன்னா இட்ஸ் வெரி லிமிடெட் காஸ்ட், 6-7 பேர் தான், ஒரு 8 பேர் மேக்ஸ் ஐ திங்க். அந்த 8 பேருமே வந்து ஒரு பெஸ்ட் எஃபர்ட் கொடுத்தாதான் அந்த இம்பாக்ட் ஆடியன்ஸ்க்கு கிடைக்கும். ஸோ ஐ திங்க் இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தெம். தேங்க்யூ ஸோ மச் பாலாபுரு. ஸோ எஸ், இது தவிர்த்து டீம்ல சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த ஷூட் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜயா இருக்கட்டும், அண்ட் வெயிலோன் டீமா இருக்கட்டும், அங்க ஏற்காடுல அப்புறம் அந்த ஃபாரஸ்ட்ல ஷூட் பண்ணும்போது அந்த ஃபாரஸ்ட் கைட்ஸ், சோ மெனி பீப்புள், லோக்கல் பீப்புள், நிறைய பேர் வந்து எங்களை சில பேர் வந்து எக்யூப்மெண்ட்ஸை தூக்கிட்டு போக ஹெல்ப் பண்ணாங்க, ஆர்ட்டுக்கு தேவையான தூக்கிட்டு போக ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய பேர் ஷூட் டே வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி, ஏன்னா அதெல்லாம் இல்லைன்னா இது நடந்திருக்கவே நடந்திருக்காது. நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருப்போம், இந்த எஃபர்ட்டை வந்து வெளில மற்ற படத்தில் போட்டிருந்தோம்னா ரெண்டு படம் எடுத்துக்கலாம், அந்தளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டோம் அதுக்கு. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. ஃபைனல் தேங்க்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. நம்ம எல்லாருமே தேங்க்யூ இஸ் தேங்க்லெஸ் ஜாப்னு சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம எங்கேருந்து ஒரு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனோம்னா நிறைய பேர் நமக்கு உதவணும், நிறைய பேர் நமக்கு சக்சீட் ஆகணும்னு நினைக்கணும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. ஸோ என்னோட அப்பா அம்மா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. 1 week சக்சஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கு. நெக்ஸ்ட் வீக் வி ஆர் லுக்கிங் வெரி எக்ஸைட்டட். நிறைய ஸ்க்ரீன்ஸ் லாஸ்ட் வீக் விட்டு டபுள் த ஸ்க்ரீன்ஸ் இருக்கு இப்போ. வி ஆர் எக்ஸைட்டட் ஃபார் த வீக்கெண்ட். பட் இதை தாண்டியும் நல்லா ஓடணும், இன்னும் 2 weeks 3 weeks ஓடணும், அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஏன்னா எங்களுக்கு ஆடியன்ஸ் கிட்ட இதை கொண்டு போகிறத தவிர்த்து வேற எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடையாது. அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம், இளம் பேய்கள் மிரட்டும் தமிழ் சினிமாவில் அப்பத்தாக்கள் இடம்பெறும் படங்கள் மிக குறைவு என்றாலும் தந்தட்டி பேச்சு போன்ற படங்கள் இவர்களுக்கான பெருமை அடையாளம். நடிப்பிலும் உருவத்திலும் மிரட்டிய பேச்சு அம்மாவாக சீனி அம்மா அவர்களை வணக்கமுடன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பெருமக்களே, எனக்கு வயசு 90 வயசு. நான் ஏற்காட்டு மாலையில எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஏறி நடிச்சேன் தெரியும் எல்லாத்துக்கும். அந்த மலையில் ஏற முடியாம ரொம்ப ரொம்ப கஷ்டம், அவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சு வந்தோம். எல்லாருமே என்னை மன்னிக்கவும், எல்லாம் நடிச்சு நடிங்க, எல்லாம் பாருங்க, எல்லாமே எங்களுக்கு வாழ்த்துங்க, நல்லா என்ன பாட்டிக்கு நல்லா இருக்கும்னு பாருங்க. வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம், நன்றி. நன்றிம்மா. இன்னும் நீங்க நிறைய நல்ல படங்கள்லாம் நடிக்கணும், எங்களோட ஆசையும் கூட. நன்றி நன்றி நன்றி. நிறைய நடிக்கிறீங்க, இன்னும் இப்ப கூட கூப்பிடுங்க, மலைக்கு வரேன். இப்ப கூட ஏறேன். பாலசரவன் எல்லாம் ரொம்ப கம்மியான சீன் தான், உங்களுக்கு தான் முக்கியமான கதாபாத்திரம் இருக்காமா? ஆமா, நீங்க பாத்தீங்கல்ல எப்படி ஏறினே மலையில இருந்து, அதெல்லாம் ஏறுவேன். பாலசரவனுக்கு பக்கு பக்குங்குதா? நன்றி எல்லாத்துக்கும். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம், கனா காணும் காலங்கள் சின்னத்திரையில் மிகப்பெரிய அடையாளம் இவருக்கு. குட்டி புலி தொடங்கி விலங்கு, தெய்வமச்சான், துணிவு என்று தொடங்கும் வெற்றி படங்கள், காமெடி டு கதாபாத்திரம் ரோலில் காட்டு வழி பயணம், மழைவாழ் மக்கள் மாறியாக வந்து நின்ற பாலமுருகன், வெள்ளந்தியான நடிப்பும் கொள்ளை சிரிப்பும் கோடம்பாக்க கதைகளில் இனி பாலசரவணன் பழிச்சிடுவார். அன்புடன் அழைக்கிறோம் கதையின் நாயகன் பேச்சி பாலசரவணன் அவர்களை. பயந்துட்டேன் மேடம், நல்லா இருந்துச்சு இன்ட்ரோடக்ஷனே. பாலமுருகன், ஓகே, தேங்க்யூ மேடம், ரொம்ப நன்றி மேடம், நல்லா இருந்துச்சு இன்ட்ரோடக்ஷன், மகிழ்ச்சியா இருக்கு. வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள், எல்லாருக்கும் வணக்கங்கள். தேவ் வந்து பேசினாப்புல எல்லாத்தையும் பேசிட்டாப்புல, இருந்தாலும் நம்மளும் சிலத பேச முயற்சி பண்ணுவோம். இந்த படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான், கோகுலு, இயக்குனர் ராமச்சந்திரன் பிரதர், அதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய், விக்கி, அவர் இன்னொரு ப்ரொடியூசரு,
அவர் வந்து யூஎஸ்ல இருக்காப்புல, அங்கேருந்து எங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. நாங்கள் வந்து ஒன்று தான் யோசிப்போம், படம் வந்து டீசெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டா போதும், இது மட்டும்தான் எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதை விட எங்களுக்கு அதிகமான மடங்கு ஒரு பெரிய வெற்றி கிடச்சிருக்கு. அது வந்து எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி, நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இதுக்கு காரணம் உங்கள் எல்லாருடைய எழுத்தும் உங்களுடைய விமர்சனங்களும் வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்தது, உங்களுடைய ரிவ்யூஸ் மூலமாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்தது. ஸோ நீங்கள் எல்லாருமே அதுக்கு காரணம், உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். உங்களுடைய ரிவ்யூஸ், உங்களுடைய விமர்சனங்கள், வேர்ட் ஆஃப் மவுத், இது மூலமாக போய் பார்த்த பார்வையாளர்கள், ஆடியன்ஸ், மக்கள், அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே சாயந்தரத்தில் இருந்தே வந்து முதல் நாள் சாயங்காலத்தில் இருந்தே தியேட்டர் விசிட் பண்ணோம். டீமாக கிட்டத்தட்ட 15 பேராக போய் எல்லா தியேட்டரும் வந்து எல்லா தியேட்டர்லேயும் படம் முடியும் போது சாயந்தரமாக, அதாவது படம் முடியும் போது அந்த ஷோ எனி டைமில் போய் நின்று பார்த்தோம். நாங்கள் பார்த்த எல்லா தியேட்டருமே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நைட் ஷோலாம் வந்து நாங்கள் வந்து லூக்ஸ் ஃபினிக்ஸ் மாலில் பார்க்குறோம். 100% ஃபுல், குழந்தைங்க பெரியவங்க தாத்தா பாட்டி வரைக்கும் ஃபேமிலி ஃபேமிலியாக உட்காந்துருக்காங்க ஒவ்வொரு ரோலையும். அதை பார்க்கும்போது எங்களுக்கு பயங்கரமாக எமோஷனல் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து இது எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது, மக்கள் கொடுத்த ஆதரவை பார்க்கும்போது எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்குது. எல்லாருமே படத்தை பார்த்துட்டு டீட்டெயிலாக வந்து எங்கக்கிட்ட தியேட்டர் விசிட்டாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில், வாட்ஸ்அப்பில் வைக்கிற ஸ்டேட்டஸ் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே டீட்டெயிலாக எழுதுகிறாங்க. அதை படித்தாவே ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் போய் படம் பார்க்கணும், பார்க்காதவங்க பார்க்கணும்னு தோன்ற மாதிரி எழுதுகிறாங்க. அந்த மாதிரி எழுதக்கூடிய எல்லா ஆடியன்ஸுக்கும், மக்களுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்க இன்னைக்கு அந்த அளவுக்கு மக்கள் போய் பார்க்குறாங்கன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். உங்கள் பத்திரிகை, யூடியூபர்ஸ், அதுக்கப்புறம் வந்து மீடியா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நான் ஒரு தனிப்பட்ட ஒரு நன்றி சொல்லிக்கணும். என்னன்னா, இது வரைக்கும் நம்ம பண்ண படங்கள், ரிலீஸ் பண்ண படங்கள், எந்த படமாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு லைன் கண்டிப்பாக நீங்கள் எழுதிடுறீங்க. அந்த அன்பு வந்து, நான் அந்த அன்புக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியல, நன்றியாக தான் அதை சொல்ல முடியும். ரொம்ப பெரிய நன்றிகள். அது இந்த மாதிரி கதாபாத்திரத்துக்கு இன்னும் நீங்கள் ரொம்ப சிறப்பாக எழுதுனீங்க. எல்லாருமே சில விமர்சனம்லாம் படிக்கும்போது ஒரு பெரிய பேராகிராஃபாக எழுதிருந்தீங்க மாதிரி கதாபாத்திரத்தை பற்றி, பாலசரணன் நல்லா நடிச்சிருந்தாருன்னு சொல்லி நிறைய எனக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட், பெரிய ஊக்குவிப்பு. தொடர்ந்து நான் வந்து இன்னும் உழைக்கணும்னு ரொம்ப நிறைய நடக்கட தயாராக இருக்கேன். உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் எனக்கு இன்னும் தொடர்ந்து வேணும். உங்களுடைய அன்பும் ஆதரவும் நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்கள் தருவீங்கிற நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் இந்த மாதிரி கதாபாத்திரத்தில் எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் ராமச்சந்திரன் பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் கதை சொல்லிட்டு இந்த கேரக்டரை சொன்னோன்னே சொல்லிட்டார், இந்த கேரக்டரோட மீட்டுக்குள்ளதான் இருக்கணும் பாலா அப்படின்னு. அந்த மீட்டுக்குள்ளதான் இருக்கும். அப்புறம் அங்கே போயிட்டு நம்ம ஏதாவது சேர்ப்போம் இல்லையா, சேர்க்கும் போதெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு பிடி மாஸ்டர் மாதிரி, வேணாம் பாலா அது மாறி கிடையாது, அது பாலசிரவணன் மாறி கேரக்டரா, அதுக்குள்ள மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. அப்புறம் அங்கே ஒரு ஜெர்ரி கேரக்டர் இருந்துச்சு, ஜெர்ரின்னு ஒரு கதாபாத்திரம், அவர் ஒரு கேமரா வச்சுட்டு கேமராவை தொலைச்சிருவாப்புல, சரி அந்த கேரக்டருக்காவது நம்ம ஏதாவது இம்ப்ரூவைசேஷன் பண்ணுவோம், இன்புட் கொடுப்போம்னா அதுக்கு நீங்க கொடுக்காதீங்கன்னு பயங்கர கண்ட்ரோல் பண்ணி இந்த கதாபாத்திரத்தை வந்து மிகச்சிறப்பாக வர வச்சது. இந்த கதாபாத்திரம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இயக்குனர் ராமச்சந்திரன் அவருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி கோகுல், வெயிலோன் என்டர்டெயின்மெண்ட்டுடைய ப்ரொடியூசர், எங்கள் ப்ரொடியூசர் கோகுல் பினாய், அப்புறம் எங்கள் நண்பன் விஜய் கந்தசாமி, விக்னேஸ்வரன், இவங்க மூணு பேருமே வந்து எனக்கு, நான் அவங்க இவங்கன்னு பேச நினச்சிக்காங்க, பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸு, ஒரு 15-20 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு, என் ஒய்ஃபும் அவங்க ஒய்ஃபும் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, அம்மா அப்பாலாம் ஃப்ரெண்ட்ஸு, அந்தளவுக்கு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ அதனால் இவங்க என் மூணு பேர் என் லைஃப்பில் கிடச்சதே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதை எப்படி சொல்கிறேன்னு தெரியல, இப்போ நன்றி சொன்னால் வெளியே வந்து கலாய்ப்பாங்க, அந்தளவுக்கு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸு. இவங்க மூணு பேரும் எனக்கு அறிமுகப்படுத்தின என்னோட உயிர் நண்பன் நம்ம பண்ணையாரம்பத்து மீம் சித்தா டைரக்டர் எஸ்யு அருண்குமாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா
நாளை இயக்குனர் சீசன் டூக்காக வந்து அருண் வந்து ஒரு 7 ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாப்புல, அந்த 7 ஷார்ட் ஃபிலிம்லையுமே நான் வந்து ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் நடித்தேன். அதில் வந்து கோகுல் தான் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம்களுக்கு சினிமாட்டோகிராஃபர். விக்னேஷ் வந்து எல்லா ஷார்ட் ஃபிலிம்லையும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக இருப்பார். விஜய் வந்து அசோசியேட் டைரக்டராக இருப்பார். ஸோ நாங்கள் எல்லாம் அருண்கிட்ட வந்து அந்த நாளை இயக்குனர் சீசன் டூலேருந்து ஒர்க் பண்ணோம். ஆரோக்கியமாக தான் எனக்கு இவங்க பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஸோ அருணுக்கு ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த மாதிரி இது ஒரு டீமாக ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து தான் இந்த படத்தை பண்ணோம். இன்றைக்கி அது நல்லபடியாக ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10வது நாள் கடந்து போயிட்டுருக்கு, இன்னும் போகும். இதை சப்போர்ட் பண்ண வேரூஸ் ப்ரொடக்ஷன்ஸ், முஜிப் சார், சங்கர் சார், அவங்களோட மொத்த டீமுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த படம் வந்து ஒரு நல்ல பிராண்டிங்காக ஒரு பரவலான ஒரு லெவலில் நல்லபடியாக ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு, நல்ல ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, எல்லாமே கரெக்டாக நடந்துட்டுருக்குன்னா ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப நன்றி, கோவன் சார் ரொம்ப நன்றி, எஸ்ஆர் பிரபு சார் ரொம்ப நன்றி, அப்புறம் மொத்த டீமுக்குமே நான் வந்து ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். பார்த்தி, இக்னேசியஸ் அஸ்வின், ஜனா, தேவ், நம்ம நாட்டுராஜா பிரதர், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த மொத்த முயற்சி தான் இன்னைக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டா, ஒரு சக்சஸ் மீட்டா நடக்குது. இதை ஆதரிக்கிற உங்க எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன், ரொம்ப நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் புதியவர்களை நம்பி, புதியவர்கள் சொன்ன கதையை நம்பி இணை தயாரிப்பாளராக வந்தவர். ஆனால் இன்று இசை, சவுண்டு, எடிட்டிங், ஒளிப்பதிவு, நடிப்பு என்று அத்தனை துறையிலும் பேச வைத்த பேச்சு இன்று வெற்றி விழா வரை வந்துள்ளது. வெரூஸ் கோ ப்ரொடியூசர் ராஜராஜன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். மன்னிக்கவும் கிறிஸ்தவ வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் தி மீடியா. என் நண்பர்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டென்ட்டு, சின்ன மூவிஸு நல்ல கண்டென்ட்டு எத்தனை ப்ரொமோட் பண்ணுறது உங்களால் மட்டும்தான் முடியும். உங்களால் தான் அந்த வெற்றி கிடைச்சிது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட். என்ன அதுக்கப்புறமா நான் மோஸ்ட்லி ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்ட் பார்த்துட்டுருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்கெல்லாம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்ப்பாங்க. ஓகே, அது சார்பாக ஐ தேங்க் ஃபர்ஸ்ட் தேங்க் எங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ் ட்ரீம் வாரியர்ஸ், குஹன். எங்களுக்கு இந்த புதிய முயற்சி, அந்த முயற்சியில் ஃபுல்லாக ஒரு ஓப்பன் ஹார்ட்டடாக வந்து லைக் எல்லாம் ட்ரேட் ப்ராக்டிஸ் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபுல்லாக அசிஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் வென் ஃபார் ஆல் த சப்போர்ட் அண்ட் தட். மற்றபடியாக எங்களுக்கு சோஷியல் மீடியா டீம், சுகுமார், ரீச் மீடியா, அதுக்கப்புறம் வாங்குவேஷ் மீடியாஸ் இவங்கெல்லாம் டோட்டல் சோஷியல் மீடியா அஸ் வெல் அஸ் அவுட்டோரில் எத்தனை இந்த மூவியை ப்ரொமோட் பண்ணதுக்கு, மக்களுக்கு ரீச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா ஆன் டாப் ஆஃப் ஆல் தஸ் திங்ஸ் எங்களுடைய பிஆர்ஓ தர்மா, இந்த மாதிரி ஒரு க்ரௌடை அவர் அசம்பிள் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கல. ஐ ஷுட் ரியலி சே தட் லைக், பட் ஆனால் அந்த மேஜிக் கிரியேட் பண்ணிட்டு இது 3வது ஈவெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இஸ் டூயிங் தட் லைக். ஐ ரியலி தேங்க் ஃபார் தர்மா அண்ட் ஆல் த சப்போர்ட் விச் யூ ஐஸ் ஆர் எக்ஸ்பெண்டிங். இந்த சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கணும்னு நம்பிக்கையில் தேங்க்யூ ஆல் வெரி மச். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுவது நம்மை புரிந்து கொண்ட ஒரு நண்பன், ஆழமான நட்பின் அன்பான தொடக்கம். வெயிலோன் வேரூஸ் என்று வழித்தடங்களில் பூக்கும் மலர்களாய் இனி திரைத்துறையை அலங்கரிக்கப் போகிறது. இந்த நிறுவனங்கள் இவர்களின் படைப்புகள் என்று சொல்லலாம். வேரூஸ், வெயிலோன் ப்ரொடியூசர் கூகுள் பினாய் அவர்களை நன்றியுரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தோட சக்சஸ் மீட்டாகவும் வச்சுக்கலாம், தேங்க்ஸ் கிவிங் மீட்டாகவும் வச்சுக்கலாம். பட் இந்த படத்தோட வெற்றி என்னைக்கு நிச்சயிக்கப்பட்டதுன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஈவினிங் ஒரு ப்ரிவ்யூ ஷோ போட்டோம் இல்லைங்களா, ப்ரெஸ் ஷோ போட்டோம் இல்லைங்களா, அன்னைக்கு உங்களால் தான் அது வந்து இட் இஸ் ரிட்டன், நம்மளுடைய ஃபேட் வந்து எழுதிருச்சு இந்த மாதிரி இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுன்றது. ஸோ அதுக்கு நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே முன்னாடி நன்றி சொல்லியிருக்கேன். பட் இந்த விழாக்கு முக்கியமான காரணம் வந்து ப்ரெஸ் பீப்புளும் மீடியா பீப்புளும்னா உங்களுக்காக மட்டும்தான். ஏன்னா இந்த படம் ப்ரொமோஷனுக்காக ஒரு பட்ஜெட் வைக்கிறோம், இது சின்ன படம், அது ப்ரொமோஷனுக்காக ஒரு பட்ஜெட் வைக்கிறோம். ஸோ அதை தாண்டி இது போய் மாசாக ரீச் ஆனால் தான் அது வந்து கொஞ்சம் தியேட்டருக்குள்ளே அவங்க வருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் படத்தை பார்த்துட்டு ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு இந்த விழா நடக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் முடிச்சிட்டோம், அது அந்த அன்மீட் நடந்துச்சு. இந்த ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ்க்கான ப்ராசஸில் இருந்தவங்களை பற்றி மட்டும் பேசிட்டுருவேன். ஸோ முஜிப் சார், ஹஜரஜன் சார், சஞ்சய் சார், தனி சார் இவங்க வந்து ஃபினான்ஷியல் பார்ட் அவங்க தான் டேக்கன் கேர் பண்ணாங்க.
லைக் ஒரு பேமெண்ட் சொல்கிறோம், அந்த பேமெண்ட் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த பீப்புளுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவங்க. இது இன்னைக்கு இது வரைக்கும் எந்த ஃப்ளாஸுமே இல்லாமல் கரெக்டாக நடந்ததுக்கு முக்கியமான காரணம். அவங்க கூட நாங்கள் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ சார். இட்ஸ் அ பிளெஸிங் தான் நினைக்கிறேன். அண்ட் பாட்டி, பேச்சு பாட்டி, அவங்கள நான் இதுவரைக்கும் மீட் பண்ணவே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன், ஏன்னா ஷூட்டுக்கு போகல. ரொம்ப நன்றி பாட்டி, ரொம்ப நன்றி, உங்கள் பிளெஸிங்ஸ் தான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ. உங்களை பற்றி தான் எல்லா தியேட்டர்லையும் கேட்டாங்க, நாங்கள் கூட்டிகிட்டு வர ட்ரை பண்ணுறோம்லாம் சொன்னோம், பட் நீங்கள் ஷூட்டில் இருந்ததுனால கூட்டிகிட்டு போக முடியல. ரொம்ப நன்றி. அண்ட் இதுக்கப்புறம் வந்து தியேட்டரில் கொண்டு போனோம். ஸோ யூஸ்வலாக இப்போ தியேட்டருக்கு போகும்போது நம்ம டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கிட்ட போகும்போது அங்கே வந்து நம்ம அதிகமான தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தோம், அப்போ தான் நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும் அப்படின்லாம் ஒன்று இருக்கும். பட் இங்கே குவன் சார் கிட்ட பேசும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு ஐடியாலஜி இருக்குது, லைக் இந்த ஸ்க்ரீனில் இப்போ இவ்வளோ ரிலீஸ் பண்ணால் இது என்ன பண்ணும், அதுக்கப்புறம் அது எப்படி பெட்டர் ஆகுன்றது ஒரு பயங்கரமான ஒரு கால்குலேஷன் வச்சுருக்காங்க. அது அவங்க சொல்லும்போது ஃபஸ்ட் நமக்கு அது ஓகேவா ஒர்க் ஆகுமா அப்படின்னு தான் யோசிக்க தோணும். பட் அது வந்து ஒரு ப்ரொடியூசராக அவங்க லாஸ் ஆகக்கூடாது, இது இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ குவன் சார், இந்த மாதிரி ஃபுல்லாக அட்வைஸ் பண்ணி அண்ட் டேக்கன் கேர் ஆஃப் அவர் ஃபிலிம், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். பிரபு சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் ப்ரொமோஷன் டீம்ஸ், சுகுமார், அப்புறம் பிஆர்ஓ மட்டும் மேலே கூப்பிட்டுருவேன் அவங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் கம் சுரேஷ் அண்ட் தர்மா, இவங்க எனக்கு ரொம்ப வருஷமாக பழக்கம், லைக் கேமராமேனாக பண்ணிட்டு இருக்கும்போதுலேருந்து பழக்கம், ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் எதுவுமே ஒர்க் பண்ணுறதுக்கான இது கிடைக்கல. அண்ட் இந்த படம் ஃபஸ்ட்டு பூஜை போட்டு அப்போ கமிட் பண்ணது, அதுக்கப்புறம் இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமும் இவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டுருந்தாங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கூடிய சீக்கிரம் நான் உங்களை தனியாக மீட் பண்ணுறேன், இந்த 2 weeks போயிருட்டோம், அதுக்கப்புறம் உங்களை தனியாக மீட் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ப்ளஸ் இதே ப்ரொடக்ஷனில் இன்னொரு பேச்சு 2 கேட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர், ஸோ அதுக்கும் ஆன ப்ராசஸும் பேசுகிறோம். அண்ட் வேறுசோட ப்ரொடக்ஷன்லேயும் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. உங்கள் டைம் ரொம்ப எடுத்துக்கிட்டதுக்கு சாரி, அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களால் மட்டும்தான் இது முடிஞ்சது, இது ஸ்பெஷலாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்றதுக்காக தான் வந்தோம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். அண்ட் இந்த மீட்டில் தான் வந்து எனக்கு நிறைய பேரோட ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. முன்னாடி கேமராமேனாக இருக்கும்போது நான் பண்ணிட்டு வெளில போயிடுவேன், அந்த மாதிரி நின்றுவேன். பட் இது பண்ணும்போது தான் இப்போ நிறைய பேர், கார்த்தினா அப்புறம் மேம், ரிங்கு மேம் கிட்ட நான் அன்னைக்கு தான் அப்போ தான் பேசினேன். ஸோ இட் இஸ் நைஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ லாட். ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஒரு படம் வெளிவருவது எவ்வளவு சிரமமான விஷயம் அப்படிங்கிறது தெரியும், ஆனால் இன்னைக்கு வெற்றி விழா வரைக்கும் வந்துள்ளது, அதற்காக உங்களுக்கு நன்றியும் இவங்களுக்கு வாழ்த்துக்களும். இப்போது படக்குழுவினர் ஒரு குரூப் ஃபோட்டோ.